திரு சீனிவாசன், நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். இன்றைய உச்சநீதிமன்றத்தினுடைய வாத பிரதிவாதங்கள் பார்த்துருப்பீங்க, ஆளுநர்களுக்கு எதிராக, குறிப்பாக தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசினுடைய வாதம், அதே நேரத்தில் பஞ்சாப் ஆளுநருக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றம் இந்த பார்வையை முன்வைக்குது. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இதை வந்து தனிப்பட்ட ஒரு தமிழகம் விஷயம் என்று மாத்திரம் எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்களே சரியா சொன்னீங்க, பஞ்சாபும் சேர்த்து சொல்லப்படுகிறது என்று சொன்னீங்க. நீங்க 1967 வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா விதிவிலக்கா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல் முறையாக கேரளத்துல காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் வந்தது. அதற்கப்புறம் 67களில் தான் பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் இல்லாத ஆட்சி நடைபெற ஆரம்பித்தது. அதனால என்னாச்சுன்னா, ஆளுநர்களை நியமிக்கிறது காங்கிரஸ் கட்சியாகவும், மாநிலங்கள் ஆளுவது வேறு கட்சியாகவும் இருக்கிற சூழலே சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு அதிகமாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி முரண்பாடுகளும் அதிகமாக ஆரம்பித்தது. அது தொடர்ந்து காங்கிரசினுடைய அணுகுமுறை, ஆளுநரை வைத்துக் கொண்டு ஒரு மாநில அரசை கட்டுப்படுத்துவது என்பதுதான் காங்கிரசினுடைய அணுகுமுறையாக இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே திமுக அதுக்கு அதிக விலை கொடுத்திருக்கு. காங்கிரசினுடைய நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் மூலமா 2 முறை ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இப்போது திமுகவினுடைய இந்த அணுகுமுறை என்பது முற்றிலும் இது ஒரு ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு முரணானது, விரோதமானது. ஆளுநரை வந்து ஒரு ஆம் ட்விஸ்ட் பண்ணியோ கையை முறுக்கியோ தான் விரும்பிய காரியங்களை செய்து கொள்ள நினைப்பது, அல்லது ஆளுநர் வந்து தனது அரசியல் அஜெண்டாவை வந்து ஆளுநரை வைத்துக் கொண்டு நிறைவேற்ற முடியும் என்று எதிர்பார்ப்பது, இதெல்லாம் அரசியல்ல நடக்கக்கூடாது, நடக்காது. அதனால உச்ச நீதிமன்றம் சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்து, அதாவது இந்தியா முழுக்கவே இதை பற்றி ஒரு தெளிவான வழிகாட்டுதலும் அதில் அமையும் என்று நான் நினைக்கிறேன். உதாரணமா எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல, ஒரு மாநில அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் கலைத்தால் எத்தகைய வழிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று எஸ்ஆர் பொம்மையினுடைய வழக்குல மத்திய அரசுக்கும் அந்த இதுக்கும் நடந்த வழக்குல தீர்ப்பு வந்த பிறகு, இன்னைக்கு மாநில அரசுகளை அவ்வளவு சுலபமாக மத்திய அரசாங்கங்கள் கலைத்துவிட முடியாது. காங்கிரசே இருந்தாலும் கூட கலைச்சிட முடியாது. அது ஒரு தெளிவு இருக்கு. அதை மீறினால் நீதிமன்றம் கேட்கும் என்ற ஒரு அணுகுமுறை இருக்கு. அது மாதிரி இந்த விஷயத்துல கூட மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்தால் அது இப்போது மாத்திரமில்லை, எப்போதுமே அது உதவிகரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கலகம் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும் சொல்லுவாங்க, பார்க்கலாம் நியாயத்தை உச்ச நீதிமன்றம். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இந்த நியாயத்தை கொடுத்திருக்கிறது, அதை ஏன் பின்பற்றலன்னு சொல்றாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கங்கள் அமைச்சரவைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பதை உச்ச நீதிமன்றம் பல முறை உறுதி செய்திருக்கிறது. பஞ்சாப் அரசாங்கத்தினுடைய வழக்கில் பன்வாரிலால் அவர்களுக்கு எதிராகவே அது உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லுது, பிளீஸ் டோன்ட் டிஃப்ளெக்ட் தி கோர்ஸ் ஆஃப் பில்ஸ் பாஸ் பை எ டியூலி எலெக்டட் அசம்பிளி, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் வெரி சீரியஸ் கன்சர்ன். இது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் அடங்கி அமர்வு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கன்சர்ன் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஆளுநர் ஏன் அரசியல் செய்கிறாருங்கிற கேள்வியை திமுக இங்கே முன்வைக்குது, அதனுடைய கூட்டணி கட்சிகள் முன்வைக்கிறாங்க. நீங்க தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு கார்த்திக செல்வன், தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ம சங்கடம்னா என்னன்னா, இரண்டு தர்மங்களுக்கு இடையே ஏற்படுகிற சங்கடம் தான் தர்ம சங்கடம். இப்போ நீங்க பிரகலாதன் கதை கேட்கிறோம், நம்ம மரபுல என்ன சொல்லுது, அப்பா சொல்றதை கேட்டுக்கணும்னு இருக்கு. ஆனா பிரகலாதன் அப்பா சொன்னதை கேட்கல, அதை தாண்டி நமோ நாராயணான்னு சொன்னான். அப்ப இரண்டு தர்மங்களுக்கு இடையே சங்கடம் வரும்போது எது உயர்ந்த விஷயமோ அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நமது மரபு. இது அரசியலுக்கும் பொருந்தும், ராஜ தர்மத்துக்கும் அது பொருந்தும். இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சட்டங்கள், தமிழக அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்ட, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சில மசோதாக்கள், அது இந்திய அரசமைப்புக்கும் அல்லது யூஜிசி மாதிரி ஒரு உயரிய அமைப்பினுடைய கைட்லைன்ஸுக்கும் முரணாக வரும் என்ற பட்சத்தில் ஆளுநர் அதை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. இது ஆளுநருடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவரை நிறுத்தி வைக்கவில்லை. இதை விடவும் ஒரு ஹையர் பாடியினுடைய ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் என்னன்னு பார்க்கணும். எல்லாமே மாநில அரசினுடைய முடிவுக்கு விட்டுவிட முடியாது என்பதுதான். நாளைக்கு நான் ஒன்னு கேட்கிறேன், தமிழ்நாடுல சட்டமன்றம் கூட்டி திமுக வந்து தனிநாடு வேணும்னு ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னு வச்சுங்க, அதையும் ஆளுநர் அனுப்புவாரா மத்திய அரசு? Is it not against the spirit of the constitution? நாளைக்கு நாங்க தமிழ்நாட்டினுடைய பினான்சியல் ஆக்ட் எல்லாமே நாங்க தனியா தான் இயங்குவோம், மத்திய அரசுக்கு நாங்க எதுவுமே டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னா அதை ஒரு அரசாங்கம் ஏத்துக்குமா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வழக்கு ஒரு பக்கம் இருக்கு. நான் வரேன் உங்களுக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, அவர் இப்படி சொல்றாரு, யூ ஆர் பிளேயிங் வித் ஃபயர். இது பஞ்சாப் அரசாங்கத்தினருக்கு, பஞ்சாப் ஆளுநருக்கு சொல்றாங்க. How can the governor say this? We are not happy with what is happening in Punjab. Will we continue to be a parliamentary democracy? அங்கேயும் என்ன வழக்குன்னா, 7 பில்ல பெண்டிங்ல வச்சிருக்கிறாரு. ரொம்ப காலமா ஜூலைல இருந்து
அவங்க சொல்றது இந்த கடந்த ஜூலைல இருந்து பெண்டிங்ல வச்சிருக்கிறாருங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்புது. தமிழ்நாட்டில் இவங்க என்ன சொல்றாங்க, 12 மசோதாக்கள், 3 துணைவேந்தர்கள் நியமனம், 4 நடவடிக்கை உத்தரவுகள், 54 கைதிகளுடைய விடுதலை சார்ந்த விஷயங்கள், டிஎன்பிஎஸ்சி தலைவர், இப்படி பல்வேறு விஷயங்கள் எடுக்கிறாங்க. இவையெல்லாம் 2020 தொடங்கி 2.5 ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் அரசாங்கம் சொல்றது. இதுல இரண்டு தர்மத்துக்கு இடையிலான பிரச்சனைன்னு சொல்லணுமா? இன்னொன்று, இன்னைக்கு அரசமைப்பு சட்டமும் ஜனநாயகமும் தான் இன்றைய தர்மம் அப்படின்னா, அப்போ அதில் இருக்கக்கூடியதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவை அவங்களுக்கு தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய, உங்களுடைய பார்வைப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனநாயக தர்மப்படி இருக்கக்கூடிய உரிமை அப்படின்னு வரும்? இல்லை, நீங்கள் உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்குன்னு தீர்ப்பு கொடுத்தது மாதிரி நம்ம ஒரு புரிதலை உருவாக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்னைக்குமே உச்ச நீதிமன்றம் மாதிரி ரொம்ப ஒரு ஹையர் பாடிஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஜுடிஷியர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தரப்புக்கு ஆதரவாக பேசுகிற வழக்கறிஞரை பார்த்து எதிர்கேள்விகள் வைத்துக் கொண்டிருப்பது என்பது உச்ச நீதிமன்றத்தில் அது ஒரு வழக்கு தான். அந்த எதிர்கேள்விகளை மட்டுமே வைத்துக் கொண்டு அதுதான் அந்த நீதிமன்றத்தின் கருத்து என்று சொல்லிவிட முடியாது. அது தீர்ப்பாக வரும் வரை நாம காத்திருக்கத்தான் வேணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த கேள்விகளை முன்வைக்கும் போதே அவருக்கு தெரியும் இந்த கேள்விகளுடைய தாக்கம் என்னவா இருக்குன்னு. அதனால அவங்க கேள்வி எழுப்புவதே என்பது கூட அவங்களும் எல்லா விஷயங்களையும் யோசிச்சுதான கேள்வி எழுப்புறாங்க. லெஜிட்டிமேட்டா இருக்கு, பிரைம் ஆஃபஸ் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில. இல்ல, நான் தீர்ப்பு வரும் முறை காத்திருக்க தான் விரும்புகிறேன். இது மாதிரி நூற்றுக்கணக்கான வழக்குகளை நான் உதாரணம் சொல்ல முடியும். உச்ச நீதிமன்றத்தினுடைய கேஸ் ப்ரொசீடிங்ஸ்ல, நீங்க அயோத்தியில ராம ஜென்மபூமி இஷ்யூல கூட நீங்க இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் எதிர்கேள்விகளை வைத்தார். அந்த எதிர்கேள்விகளுக்கான விடை அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்தார். தீர்ப்பு என்பது சாதகமாத்தான வந்தது, அல்லது இரு தரப்பும் ஏற்றுக்கொள்ளும் வந்தது. அது மாதிரியான தீர்ப்பு வரட்டுமே, அதுவரைக்கும் நாம் அவசரப்பட வேண்டாம். இதை முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறார் திரு ஸ்ரீனிவாசன். பஞ்சாப் நிலைமை வேற. உச்ச நீதிமன்றம் ரெண்டையுமே ஒரே விதமா தான் பாக்குது. பெண்டிங் பில்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அணுகுது. இன்னைக்கு வந்து ரெண்டு ஆளுநர்கள் மீதும் தங்களுடைய ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்குது இன்றைய நிலையில. நீங்க சொல்ற மாதிரி இன்னும் வழக்கு விசாரணை இருக்கு, பாக்கலாம். நான் முதல்கட்ட கருத்தை அவங்கள்ட்ட எடுத்துக்கிறேன் ஸ்ரீனிவாசன். நான் பேசுவோம். ஒரு கூடுதல் கேள்வி திமுக தரப்புல வைக்க விரும்புறேன். நீங்க அதையும் கேட்டுட்டு திமுக பதில் கேட்டு வாங்கினீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி. அதாவது இதே மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க முடியும் என்கிற ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல அமைச்சர் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அப்ப திமுக நிலைப்பாடு என்னன்றதையும் திமுக தரப்புல கேட்டு சொல்லுங்க. இன்னைக்கு அதே தான் ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்திருக்காரு. அப்போ அன்பழகன் என்ன சொன்னாருன்னா, கவர்னர் சான்சலர் என்கிற போஸ்ட் பெர்மனண்டா இருக்கும், அவர் சான்சலரா இருப்பாரு, ஆனால் முதலமைச்சர் இல்லாத ஒரு சூழல் கூட ஒரு மாநிலத்தில் உருவாகும். அப்ப அவர் சாட்சியா நம்ம ஏத்துக்கொள்ள முடியாதுன்றதுதான் அப்ப அன்பழகன் ஐயாவோட ஸ்டாண்டா இருந்தது. இது முட்டாள்தனமானதுன்னு அன்பழகன், சான்சலராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்பது முட்டாள்தனமானதுன்னு அன்பழகன் சொன்னாரு. இப்ப இந்த மசோதா வந்ததுக்கும் அன்பழகனும் ஐயா கலைஞரும் எடுத்த ஸ்டாண்ட் நிலைப்பாட்டுக்கு என்ன வேறுபாடு என்பதை நீங்கள் விளக்கி சொல்லுங்க. அதுக்கான பதில பிரசன்னாட்ட நம்ம கேட்கலாம். வரலாற்றை நீங்க சுட்டி காட்டினதுனால நான் இன்னொரு வரலாற்றையும் சொல்றேன். முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தபோது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி பேசினார். இப்போ ஆளுநருக்கு எதிராகத்தான் அந்த பேச்சு இருந்துச்சு. இப்போ அதில் ஏதாவது மாற்றங்கள் வருதா? அப்போ அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற கேள்வியும் கூடவே சேர்ந்தே வரும் இதில். முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா மோடி அவர்கள் பேசுறது எல்லாமே ஆளுநருக்கு எதிராக என்று சொல்ல முடியாது. நீங்க பல மசோதாக்களை நீங்க குஜராத் சட்டமன்றத்துல நடத்தி வைத்ததை மத்திய அரசாங்கம் நிறுத்தி வைத்த உதாரணங்கள் இருக்கு. அப்ப கூட குஜராத் அரசாங்கம் இந்த பெடரல் சிஸ்டத்துக்கு எதிராக எதுவும் பேசிவிடவில்லை. மாநில உரிமைகள் சார்ந்து அவர் பேசியது உங்களுக்கும் தெரியும். நான் வேணும்னா எல்லாமும் டேட்டாவா நம்ம எடுத்தும் பேசலாம். அடுத்த சுற்றுல நான் வர்றேன். சொல்றேன், ஜிஎஸ்டி வரும்போது, ஜிஎஸ்டி வரும் குஜராத்ல முதலமைச்சராக இருந்த ஐயா மோடி அவர்கள் அதை சீரியஸ் அப்செக்ட் பண்ணார். அவருடைய அப்செக்ஷனுக்கு அப்புறம் தான் உற்பத்தி செய்யும் மாநிலங்களுக்கு காம்பன்சேட்டிவ் ஜிஎஸ்டி என்கிற ஒரு ப்ரொவிஷனே உள்ள வர ஆரம்பிச்சது. அதற்கு முன்னால இருந்து இந்த டாக்ஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரியான நஷ்டங்கள் வந்து ஒரு மாநிலத்தை பெருமளவு அதுக்கு மாற்றம் கொடுக்கிற ஒரு வழிமுறை தான் பிஜேபியோட வழிமுறையை தவிர, திமுக மாதிரி ஒட்டுமொத்தமா ஒரு பெடரல் சிஸ்டத்தை எதிர்க்கிற ஒரு அணுகுமுறையில பாரதிய ஜனதா கட்சி உங்கள்ட்ட பதிவு பண்ற திரு ஸ்ரீனிவாசன் நம்ம பேச